உங்களுக்கு தூக்கமின்மை இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா யூவ் கம் டு த ரைட் பிளேஸ். இரவு நல்ல தூக்கம் வரணும்னா நான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற இந்த 5 கிறிஸ்டலை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் ஏதேனும் ஒரு கிறிஸ்டலை நீங்கள் வாங்கிக்கிட்டாலே போதும், இந்த 5ல் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வாங்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த கிறிஸ்டலை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல உறக்கம் உங்களுக்கு வரும். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தினசரி 24 மணி நேரத்தில் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அட் டைம்ஸ் வி ஜஸ்ட் ஃபீல் எக்ஸாஸ்டட், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா சர்ப்ரைசஸ், ஒரு பக்கம் பார்த்தா மிக மிகப்பெரிய சர்ப்ரைசஸ். அந்த தூங்கணுன்ற எண்ணமே சில நேரம் நிறைய பேருக்கு வரதில்லை. பட் தூக்கம் உறக்கம் எவ்வளோ முக்கியம் இல்லை. நைட் நல்லா தூங்கினா காலையில் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் சில பேர்னால் தூங்க முடியறதில்ல. ஏன், என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இல்லைனா இந்த வீடியோவை இன்றைக்கி நீங்கள் பார்க்க மாட்டீங்கல்ல. நம்ம எல்லாருமே பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு சில பேர் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம், உறவுகள் பின்னாடி ஓடிட்டுருக்கோம், லட்சியம் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். சில நேரத்தில் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டாலும் உறக்கம் வரமாட்டேங்குது. ஆஃபீஸில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ சரி இப்போ தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. பட் இரவு நம்ம நல்லா தூங்கிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், கரெக்டு தானே? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூக்கத்துக்காக ஒதுக்குறீங்க? எவ்வளோ மணி நேரம் நிஜமாகவே நீங்கள் படுத்திருக்கிற நேரம் உறங்குறீங்க? உங்களுக்கு அந்த கணக்கு தெரியுமா? நம்ம உறங்கும் போது நம்ம உடம்புல நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கண்ட்ரோலையும் தாண்டி நிறைய நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருக்குது. நிறைய பாடி மூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாமே ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்ம ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? இன்றைக்கி சயின்டிஃபிக்காக இதோட டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. பட் தூக்கமின்மைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒர்க் அவுட்டான இன்ஃபேக்ட் நான் ட்ரை பண்ண மெத்தட்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்டு அது என்ன தெரிஞ்சுக்க நீங்கள் சூப்பர் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நிஜமாகவே எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ் ஐ எம் எக்ஸைட்டட், நான் ரொம்ப அவளை காத்துட்ருக்கேன்னு. அஃப்கோர்ஸ் தூக்கமின்மை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு மருத்துவர்கிட்ட போய் இதை பற்றி ஆலோசனை வாங்கிக்கிறது தான். அவங்க சொல்கிற விஷயங்கள், அவங்க ஒரு டெஸ்ட் எழுதி கொடுக்கலாம், இல்லை ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். அவங்க சொல்கிற முறைகள் எல்லாம் கேட்டுட்டு இப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். இரவு நல்ல தூக்கம் வரணும்னா நான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற இந்த 5 கிறிஸ்டலை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் ஏதேனும் ஒரு கிறிஸ்டலை நீங்கள் வாங்கிக்கிட்டாலே போதும், இந்த 5ல் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வாங்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த கிறிஸ்டலை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல உறக்கம் உங்களுக்கு வரும். நான் இப்போ சொல்ல போகிற இந்த 5 கிறிஸ்டலில் ஏதேனும் ஒரு கிறிஸ்டலை வாங்கி உங்களால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் இந்த கிறிஸ்டல்ஸ் வெளியேற்ற அந்த அதிர்வலைகள் உங்களை கண்டிப்பாக நல்ல உறக்கத்துக்கு கொண்டு செல்லும். ரொம்ப முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக நல்ல ரிலாக்ஸ்ட் ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியை இந்த கிறிஸ்டல்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அப்சார்ப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் போது, ஈர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நடந்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் தெரியாது. ஒரு நிம்மதியான உறக்கம், கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். ஏன்னா பில்லோவில் படுத்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி ஒரு கிளியர் தாட் ப்ராசஸ்ஸை இந்த கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அந்த 5 கிறிஸ்டல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டல்ஸை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல் கிறிஸ்டல் அமெத்திஸ்ட். இது எல்லார்கிட்டையும், இன்ஃபேக்ட் நிறைய பேர்கிட்ட இந்த கிறிஸ்டல் இருக்கும். இது என்னோடய ஃபேவரெட்டுங்க. இதை சும்மாவே நம்ம கையில் வச்சுக்கலாம். அதுவும் ரா ஃபார்மில் வச்சுக்கும் பொழுது அதோட எனர்ஜியே வேறு. ரா ஃபார்ம் அப்படின்னா என்ன? அது வந்து கிறிஸ்டல் கிறிஸ்டலாகவே இருக்கும். அதை வந்து ஒரு பெண்டென்ட்டாகவோ பிரேஸ்லெட்டாகவோ மாற்றாத ஒரு நிலை, ரா, அப்படியே ஒரு ரா ஃபார்மேட்டில் இருக்கும். ஏற்கனவே அமெத்திஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு காமாக, ஒரு சூதிங்கான ஒரு கிறிஸ்டல். அதை அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணாலே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் தெரியுங்க. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பேலன்ஸ்டான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்குறதுல அமெத்திஸ்ட் கில்லாடி. அதே மாதிரி அமெத்திஸ்ட்னால் உங்கள் உள்ளுணர்வை ஆக்டிவேட் பண்ண முடியும், ஆம்பிளிஃபை பண்ண முடியும். உங்களை சுற்றி என்ன நடக்குது, எது தேவை எது தேவையில்லைன்னு ஃபில்டர் பண்ணி ஒரு அவேர்னஸை உங்ககிட்ட க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, உடம்புல வலி இருக்கா, தலை வலிக்குதா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்குது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுதா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கிறிஸ்டல் அமெத்திஸ்ட். இதை உங்கள் பில்லோ தலையான கீழே வச்சுட்டு தூங்குங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுன்னு பாருங்கள் உங்கள் உறக்கத்தில். ஆல்சோ இதை எப்படி பயன்படுத்தணும், இதை
எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னா வீடியோட இறுதியில் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. இரண்டாவது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஸ்மோக்கி குவாட்ஸ். இதை பில்லோ கீழே உங்கள் தலையணை கீழே வச்சுட்டு தூங்கும் போது ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த தேவையில்லாத பயமுடுத்துகிற நைட் மேர்ஸ்னு சொல்லக்கூடிய கெட்ட கனவுகள்லாம் உங்ககிட்ட வராமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை சுற்றி இருக்க அந்த ஸ்ட்ரெஸ், ஆல்சோ எந்த விதமான பேட் வைப்ஸாக இருந்தாலும் சரி இந்த கிறிஸ்டல்னால் அப்சார்ப் பண்ண முடியும். ஒரு நிம்மதியான ரீஜெனுவேட்டிங் உறக்கத்தை இந்த ஸ்மோக்கி குவாட்ஸ்னால் உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். அடுத்ததாக என்னோட இன்னொரு ஃபேவரட் கிளியர் குவாட்ஸ், ஒர்க்ஸ் வண்டர்ஸுங்க. வண்டர்னா இது ஒரு வண்டர் கிறிஸ்டல் தான், அதுவும் உறக்கத்துக்கு இது பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல். இதை வந்து கிளியர் குவாட்ஸ்னே சொல்கிறோம். அப்போ அது எவ்வளோ பியூராக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு டிவைன் கனெக்ஷனை இந்த கிறிஸ்டல்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். உறக்கமே ரொம்ப கிளியராக, உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் எழும்போது நான் சொல்கிற மாதிரி அந்த கிறிஸ்டலை ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழும்போது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த கிளியர் குவாட்ஸை மற்ற கிறிஸ்டல்ஸோட, உறக்கத்துக்கு மட்டும் இல்லை மற்ற கிறிஸ்டல்ஸோடு பயன்படுத்தும் போது அந்த கிறிஸ்டலோட எனர்ஜியும் ரொம்ப ஆம்பிளிஃபை ஆகும், அதிகரிக்கும். புரியுதுங்களா? இந்த கிறிஸ்டலை மற்ற கிறிஸ்டல்ஸோடு பயன்படுத்தும் போது அந்த கிறிஸ்டலில் எனர்ஜியே இல்லைனா கூட இந்த கிறிஸ்டலில் இருக்கிற எனர்ஜியை மற்ற கிறிஸ்டல்ஸ்னால அப்சார்ப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் இது. ஸோ கண்டிப்பாக இதை உறக்கத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது இதோட எனர்ஜியை நீங்கள் வந்து குறைவாக மதிப்பிட்டுறாதீங்க. நாலாவதாக இதுவும் என் ஃபேவரட் தான், எல்லாமே ஃபேவரட் சொல்லும்போது ரோஸ் குவாட்ஸ். இதை பற்றி நான் நிறைய நம்ம சேனலில் பேசியிருக்கேன். மனசில் நிறையா கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, எஸ்பெஷலி உறவுகளில் நிறைய நேரம் நமக்கு தூக்கம் வராது, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, பணம் இல்லை. அதில் ஒரு பெரிய விஷயம் வந்து உறவுகள். நமக்கு எல்லா உறவுலையும் நமக்கு வேணுங்கிறது கிடைக்காதும் பொழுது அந்த ஒரு சில உறவுகள்லையாவது நம்ம அந்த விஷயத்தை எதிர்பார்ப்போம், அதுலேயும் கிடைக்கலன்னா ரொம்ப அப்செட்டிங்காக இருக்கும். ஸோ அதை நைட் இரவு தூங்கும் போது தான் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த இமோஷ்னல் டமாயில்னு சொல்கிற அந்த உணர்ச்சி வசப்படுற விஷயங்களை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது தான் இந்த ரோஸ் குவாட்ஸ். எஸ்பெஷலி உங்கள் பார்ட்னரோடு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்த சுற்றி இந்த ரோஸ் குவாட்ஸ் இருக்கும்போதே நல்ல எனர்ஜியை ரெசனேட் பண்ண முடியும் உங்களால். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த ரோஸ் குவாட்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது உங்கள் பில்லோக்கிலையும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ரூமில் எங்கே வைக்கணுன்ற அளவுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள். பட் கண்டிப்பாக ரோஸ் குவாட்ஸை ரிலேஷன்ஷிப்புக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவான நீங்கள் விரும்புகிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அஞ்சாவதாக இறுதியாக பிளாக் டார்மலைன். இந்த கிறிஸ்டல் வந்து தெரிஞ்சவர்களுக்கு, இந்த கிறிஸ்டல் பற்றி தெரிஞ்சவர்களுக்கு இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. உங்கள் ரூமில் எந்த விதமான நெகட்டிவிட்டி இருந்தாலும் இந்த கிறிஸ்டல்னால் அப்சார்ப் பண்ண முடியும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பயங்கர நெகட்டிவாக இருந்தால் கூட இந்த கிறிஸ்டல்னால் அந்த நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு டிஃபென்சிவான, உங்களை தற்காத்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிறிஸ்டல் வேலை செய்யும். டார்மலின் வந்து நிறைய பேர் இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி தூங்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்தும் போது எந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கும் உங்களுக்கு வராமல் தடுத்துரும். உங்களுக்கே நமக்கே சில நேரம் தோணும் இல்லையா, ஏன் இன்றைக்கி இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கும், சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு தோணும் போது கண்டிப்பாக இந்த கிறிஸ்டலை உங்கள் கையில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்கலாம். ஒரு நல்ல உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எந்த நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் இந்த கிறிஸ்டல் ஹேண்டில் பண்ணும். இந்த கிறிஸ்டலை மட்டும் நீங்கள் நம்பணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய சக்ராஸ், நம்ம உடம்புல 7 சக்ரா இருக்குல்ல, அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டல் நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்படின்ற நேரத்தில் நல்ல உறக்கத்துக்கு உங்களை கொண்டு போக முடியும்னா இந்த கிறிஸ்டல்னால் மட்டும்தான் அது சாத்தியம். சரி, இந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும்? எதுவுமே இல்லை, முதல்ல கிளென்ஸ் பண்ணுங்கள். எப்படி கிளென்ஸ் பண்ண முடியும்? ஒரு சில கிறிஸ்டல்ஸை வாஷ் பண்ணலாம், தண்ணியில் அப்படியே டேப் தண்ணியில் காட்டி எடுத்துடலாம். ஒரு சில கிறிஸ்டல்ஸை தண்ணியில் காட்டவே முடியாது, ஒரு சின்ன நல்ல துணி எடுத்து தொடச்சிடலாம். ஒரு சில கிறிஸ்டல்ஸை வெயிலில் வச்சு அப்படியே எடுத்துடணும், கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும். சில கிறிஸ்டல்ஸ் வெயிலே படக்கூடாது, மூன் லைட் நிலா வெளிச்சம் மட்டும்தான் படணும். இப்படி ஒரு ஒரு கிறிஸ்டலும் ஒரு ஒரு மாதிரி பயன்படுத்தணும். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன கிறிஸ்டல்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல்ஸ், ரொம்ப ஈஸியாக பயன்படுத்த முடியும். ரன்னிங் வாட்டரில் அப்படி ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு அப்படி வச்சு அப்படி எடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து நீங்கள் சேஜ் அந்த கிளென்சிங் கொடுக்கலாம், இல்லை அகர்பத்தி, இல்லை உங்ககிட்ட கற்பூரம், எது இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த காற்றை ரொம்ப நேரம் அதில் காட்ட வேண்டாம், அப்படி வச்சு அப்படி எடுத்தாலே போதும். அண்ட் அதை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இன்டென்ஷன் கொடுங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசுங்க, ஏன்னா இந்த கிறிஸ்டல் உங்கள்கிட்ட என்ன எனர்ஜி இருந்தாலும் அதை உங்ககிட்ட இருந்து ஈர்க்கிற தன்மை உடையது. ஸோ இரண்டாவதாக நல்ல இன்டென்ஷன்ஸ், நான் இன்றைக்கி நல்லா தூங்க போகிறேன்,
நிம்மதியான உறக்கம் எனக்கு வேணும். ஏன்னா காலையில் நான் எழுந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், என் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் அந்த கிறிஸ்டல் கிட்ட பேசணும். பேசும்பொழுது பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசுங்க. ஆல்சோ அந்த கிறிஸ்டல் கிட்ட பேசும்பொழுது ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணும்போது அந்த கிறிஸ்டல் அப்படியே தடவி பாருங்கள். எங்கெங்கே லைன்ஸ் இருக்குது, எங்கெங்கே அந்த கிறிஸ்டல் ஒரு ஜியோமெட்ரி ஷேப் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத தடவிக்கிட்டே பேசுங்க. அது ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே அந்த கிறிஸ்டல் உங்கள் கையில் எடுத்துகிட்டு, தேங்க்யூ, இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல உறக்கம் கிடச்சிருக்கு, நன்றிகள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இதை ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாள் பண்ண, ரெண்டு நாள் பண்ண, என்னங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, தூக்கமே வரல. இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்டலை ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போவுமே உங்ககிட்ட இருக்கிற கிறிஸ்டல்ஸை அப்படியே லேட்டண்ட்டாக பயன்படுத்தாமல் அப்படியே ஒரு இடத்துல வச்சிடாதீங்க. தினசரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பயன்படுத்த தான் உறக்கம் நல்லா வரும். உறக்கத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எதற்காக கிறிஸ்டல் பயன்படுத்துகிறீங்களோ நிஜமாகவே அப்போ தான் அந்த கிறிஸ்டலுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராமிங், உங்களுடைய இன்டென்ஷன் தான் இந்த கிறிஸ்டலுக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த எனர்ஜியில் அந்த கிறிஸ்டலை தொடுறீங்களோ அந்த எனர்ஜி அப்படியே அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுங்க. இந்த கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உறக்கம் கொடுக்கும்னு நீங்கள் நம்புங்க. தூக்கம் இல்லாமல் யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியான முறையில் இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தும் போது, எஸ் அஃப்கோர்ஸ், உங்கள் மருத்துவர்கிட்ட தெளிவான சஜஷன்ஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அதை பயன்படுத்தும் போது, கூடவே இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.